உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வெளியிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே சபையாய் கூடி வர கர்த்தர் நமக்கு பாராட்டினவருடைய இரக்கங்களை அதிகமாய் நான் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார், உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஜெபிப்போமா. மகா சிநேகமானாகிய தெய்வமே, இந்த காலை வழியில உங்களுடைய பரிசுத்த சன்னிதானத்தில் கடந்து வர கர்த்தருங்களுக்கு பாராட்டின இரக்கங்களை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்டெல்லாம் எங்களை கண்மணிய போல நீர் பாதுகாத்து கொண்டீர். இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆராதனையை இதுவரைக்கு ஆசீர்வதித்தவர் முடிவு பரியந்தம் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை வெளிப்படட்டும். விசேஷமாக எங்களோடு நீர் பேசுவீராக. உங்களோட வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் ஒருவரே பெருக வேண்டும். அடியான் சிறுக அடியே நம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த காலை உள்ள குதுகளிக்கு ஆசீர்வதிக்கப்பட மகிழ்ச்சினால் நிரப்பப்பட உதவி செய்வீராக. வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் நான் கடந்த வாரம் உங்களோடு கூட கர்த்தர் நம்மை காக்கிறவர் என்கிற தலைப்பில் எவ்விதமாய் அவர் காக்கிறார் என்று சொற்ப நேரம் நான் பேச நேர்ந்தது. ஒரு தோட்டக்காரனை போல கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார் என்று சொல்லி நான் சொன்னேன். இந்த வாரத்தில் என்னுடைய தொடர்ச்சியை பேசுவேன் என்று உங்களுக்கு அறிவித்திருந்தேன். அந்த தொடர்ச்சியைத்தான் இந்த காலையிலே நான் உங்களோடு பேச இருக்கிறேன். அதற்கு ஆதாரமாக எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே காக்கிறவராய் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் ஒரு தோட்டக்காரனை போல சபையாய தோட்டத்தையும் அதில் கூடி வருகிற சபையாரையும் காக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மை தம்முடைய ஜனங்களாய் பாவித்து தம்முடைய ஜனங்களாய் ஏற்றுக்கொண்டு நம்மை காக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் மோசே இடத்தில் சொல்லும்போது அவர் இவ்விதமாய் சொன்னார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். ஆகையால் மோசேயே நீ புறப்பட்டு வா, நான் உன்னை என்ன செய்வேன், அனுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதே பிரகாரம் தம்முடைய ஜனமாய இஸ்ரவேலரை விடுவிக்கும்படிக்கு அங்கே கர்த்தர் தம்முடைய தாசனாய மோசேயே ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தர் தான் இந்த காலை வழியிலே சொல்லுகிறதான வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே என்ன செய்வார், போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். அருமையாளே, அவர் முன்னே இருந்தும் காக்கிறவர், பின்னே இருந்தும் காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை காக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு என்பதை மறக்க வேண்டாம். நம்மை யார் மறந்து போனாலும், யார் நமக்கு நன்மை செய்ய மறந்தாலும் கர்த்தர்
தம்முடைய நன்மையாகிய பாதுகாப்பை ஒரு நாளும் அருளிச்சியாமல் போவது இல்லை. அவர் பத்திரமாய் நம்மை பாதுகாக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாய் கடந்து வந்து நின்றார்கள். முன்னே செங்கடல் ஆர்ப்பரித்து காணப்படுகிறது. அவர்கள் தங்கள் கண்களை ஏறிட்டு பின் திரும்பி பார்த்தபோது அங்கே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் ரதங்களோடும் யுத்த வீரரோடும் என்ன செய்திருக்கிறார்கள்? புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் மோசேயை பார்த்து ஜனங்கள் சொன்னதான வார்த்தை, பிரேத குழிகள் எகிப்திலே இல்லையென்றா எங்களை இந்த வனாந்தரத்திற்கு என்ன செய்தீர், கொண்டு வந்தீர் சாகும்படிக்கு என்று கேட்டார். மோசே இவ்விதமாய் சொன்னான், நீங்கள் ஒன்றும் பதற வேண்டாம், அமைதியாய் காணப்படுங்கள். நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி மோசே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசேயே உன் கையை நீட்டி சமுத்திரத்தை என்ன செய், பிளந்து விடு. மோசே தன் கையை நீட்டின போது சமுத்திரம் ரெண்டா என்ன செய்தது, பிரிய ஆரம்பித்தது. அருமையானவர்களே, வேதத்தை சற்று வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:19 வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறத நன்றாய் கவனியுங்கள். 19 அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக என்ன செய்தாராம், நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. கர்த்தர் எவ்வளவு கருத்துள்ளவர், எவ்வளவு கருத்தாய் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை முன்னெடுத்தது யார், முன்னே நின்று மோசேயாய் காணப்படலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த கர்த்தருடைய தூதனானவர். நான் வசனத்தில் வாசிக்கிறோம், மோசேயை பார்த்து கர்த்தர் இவ்விதமாய் சொன்னார், 33 யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று எழுதப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். கர்த்தர் முன்னாக போனவர் இப்பொழுது இவர்கள் எல்லாரும் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்து, இவர்கள் மிகவும் சோர்ந்து போகிறதை பார்த்து கர்த்தர் என்ன செய்தாராம், பின்னே கடந்து வருகிறவராய் காணப்பட்டார். இஸ்ரவேலருடைய சேனைக்கு பின் வந்தார். அந்த சமயத்தில் மற்றொரு காரியமும் நடந்தது. அவர்களுக்கு முன்பாய் காணப்பட்ட மேக ஸ்தம்பமும் என்ன செய்தது, விலகி பின்னே வந்தது. மேகஸ்தம்பம் விலகி பின்னே வந்தபோது நடந்த காரியத்தை எங்க வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். வாசிப்போமா 20 வசனத்தை. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராமுழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராத படிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை என்ன செய்தது, வெளிச்சமாக்கிற்று. முன்னே இருந்த வெளிச்சம் இப்பொழுது என்ன செய்தது, இவர்களை முன் நடத்தி கொண்டு போகிறது. இவர்களுக்கு முன்பாய் காணப்பட்ட மேகஸ்தம்பம் விலகி பின்னே போன போது அது எகிப்தியருக்கு என்னவாய் மாறிற்றாம், இரவாய் மாறிற்று, அந்தகாரமாய் மாறிற்று. அந்தகாரத்தில் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்ய முடியாமற் போயிற்று, இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்க கூடாமற் போயிற்று. ஆனால் இஸ்ரவேலருக்கோ அங்கே காணப்பட்டது என்ன, வெளிச்சம் காணப்பட்டது. அவர் உலர்ந்த தரை வழியாய் என்ன செய்தார்களாம், நடந்து கடந்து போனார்கள் என்று பரிசுத்த வேதம் சாட்சியாய் அறிவிக்கிறத நாம் பார்க்கிறோம்.
அருமையானே ஒரு ராக்காலம் முழுவதும் ஒருவரோடொருவர் சேராதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலைவெளியிலே ஒரு காரியத்தை நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சத்துரு எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் அவன் உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்கிறவர் காக்கிறவராய் காணப்படுகிறவர். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23 27 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறது. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கடனடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் என்ன செய்ய பண்ணுவேன் முதுகு காட்டப்படுவேன். கர்த்தருடைய பிள்ளையே உன் சத்துருக்களை முதுகு காட்ட பண்ணுகிற கர்த்தர் யார் எப்படி சொன்னாலும் தேவ பிள்ளையே நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. 2020 டிசம்பர் வருகிறது கலங்கி போகிறோம் என்று சொல்லி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வேதம் இந்த காலவெளியிலே சொல்லுகிறது உன் சத்துருக்களை உனக்கு முன்பதாய் முதுகு காட்ட பண்ணுவேன் சொன்னார். கர்த்தர் அப்படியே செய்கிற தேவன். ஒரு நாளும் நாமல்ல புறமுதுகு காட்டுகிறவர்கள் கர்த்த சத்துருக்களை புறமுதுகு காட்டி பின்னிட்டு ஓடப்படுகிறவராய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் செய்த காரியம் அவர் ஆச்சரியமாய் காணப்படுகிறது. 22 வசனத்தை வாசிப்போமா. 14:22 இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு என்னவாய் இருந்ததாம் மதில் போல காணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ராத்திரியிலே கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். முன்னே நடந்து போனவர் பின்னே வந்தார். எகிப்தியருக்கு அந்தகாரத்தையும் இருளையும் அனுப்புகிறவராய் காணப்பட்டார். கடலை இரண்டாய் பிளந்தார். அங்கே சேரும் சகதியுமாய் இருந்த அந்த கடல் தண்ணீர் இப்பொழுது என்னவாய் மாறிற்று வெட்டாந்தரையாய் மாறிற்று. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது நெகேமியாவின் புஸ்தகத்தில் 8 அவர்கள் கால் நனையாமல் என்ன செய்தார்களாம் நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெட்டாந்தரையிலே நடந்து அக்கறைக்கு கடந்து போர்களாய் காணப்பட்டார்கள். ரெண்டு பக்கமும் பார்த்தால் ஜலமானது மதில போல காணப்படுகிறது. கர்த்தர் செய்த காரியம் என்ன வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15:8 வசனத்தை வாசிப்போம். உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே என்ன செய்ததாம் உறைந்து போயிற்று என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நாம் பார்க்கலாம் அங்கே ஜலமானது என்ன செய்தார் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. காரணம் என்ன? யோபு அதற்கு பதில் சொல்லுகிறார். 37:10 வசனத்தை வாசிப்போம். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். ஒரு நிமிஷம் இருந்து அப்படியே இப்ப மறுபடியும் வருவோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15:8 வசனத்துக்கு உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது அது உறைந்து போயிற்று. இங்க யோபு சொல்லும் போது சொல்கிறார் 10 37 தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். ஜலத்தின் மேற்பரப்பானது குளிர்ச்சி ஆனால்தான் தண்ணீர் என்ன ஆகும் கெட்டியாய் உறைந்து போகும். தேவன் தம்முடைய நாசியின் சுவாசத்தினால் எதை உண்டு பண்ணினாராம் குளிரை உண்டு பண்ணினார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போயிற்று. கடல் தண்ணீரேயும் கர்த்தர் மிகவும் உறைந்து போன ஒரு பனிக்கட்டியாய் மாற்ற அவராலே முடியும். அருமையாலே தண்ணீரை அவர் உறைந்த கல்லை போல மாற்ற அவராலே மாத்திருந்தான் முடியும். கர்த்தரை செய்தார். ஜனங்கள் அக்கறைப்பட்டார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன? அவர்களை தொடர்ந்து வந்த சேனை வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15
பத்தாவது வசனத்தை ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம். தொடருவேன். தொடருவேன். பிடிப்பேன். பிடிப்பேன். கொள்ளையாடி பங்கிடுவேன். கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவேன். என் பட்டயத்தை உருவேன். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். யார் சொன்னது? பகைஞன். நம்மை எதிர்க்கிறவன் சொல்லுகிறான் என்னவென்று, தொடருவே, பிடிப்பே, கொள்ளையிடுவே, கொள்ளையாடி பங்கிடுவே, என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவே, என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். காலை வேளையில நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. என் பகைஞன் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆனால் என்னோடு இருக்கிற கர்த்தர் செய்கிற கிரியை என்னவென்று சொன்னால், பத்தாவது வசனத்தை வாசிப்போ. உம்முடைய காற்றை வீச பண்ணினி, கடல் அவர்களை மூடிக்கொண்டது, மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2020 டிசம்பர் வந்தால் என்ன? 2021 வருஷம் வந்தால் என்ன? நாங்கள் தேவனுடைய நன்மையை இந்த ஜீவனோ தேசத்தில் செய்வோம், காண்போம். எங்களுடைய சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நாங்கள் என்ன செய்வோம்? காண்போம். நிச்சயமாய் தேவன் நீதியை சரிக்கட்டுகிற கர்த்தர். தேவ பிள்ளைகள் தங்களுடைய முழங்கால்களில் நின்று பரலோகத்தின் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்களானா? தேவன் நீதி செய்ய வல்லவராய் காணப்படுகிறவர். உன் சத்துரு எப்படிப்பட்டவனாய் காணப்படலாம், எவ்வளவு வலியவனாய் காணப்படலாம், எவ்வளவு அதிகாரப்படுத்தவனாய் காணப்படலாம், ஒன்று கிடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால், எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதை மறந்து போக வேண்டாம். வேதம் சொல்லுகிறது நன்றாய் கவனியுங்கள், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று. இசையா ராஜாவுக்கு முன்பதாய் அசீரியர்கள் கடந்து வந்தார்கள். இசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் வேதம் விதமாய் சொல்கிறது. 33-34 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு உள்ளே கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் அவன் வந்த வழியே திரும்பி போக பண்ணுவேன். வேறொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாயிலே குரடை போட்டு திருப்புவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையில நம்மை காக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அவர் நம்மை பிறகேயும் காக்கிறவர், முன்னேயும் காக்கிறவர், சுற்றிலும் காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகையினால் யாதொன்றை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமான சத்துரு தான் வந்த வழியே என்ன செய்வான்? திரும்பி போகும்படிக்கு கர்த்தரவன் வாயிலே குரட்டை போட்டு இழுத்து விடுகிறவராய் காணப்படும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரியமானே, அடுத்த காரியம் கர்த்தர் எப்படி நம்மை காக்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:5 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 31:5, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தோட்டக்காரனை போல சபையை காக்கிறவர் மட்டுமல்ல, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை காத்தது போல பின்னே இருந்து காக்கிறவர் மட்டுமல்ல, அவர் பறந்து காக்கிற பட்சிய போல. கர்த்தருடைய வேதம் விதமாய் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். கர்த்தருடைய ஜனமே, அவர் பறந்து காக்கிற பட்சிய போல. ஒரு காகமோ அல்லது கழுகோ
தன் குஞ்சுகளை கூட்டிலே வைத்து இருந்தாலும் இரையே தேடும் போபோதெல்லாம் அவருடைய கண் எங்கே இருக்கும் என்றால் தான் கூட்டிலே வைத்த அந்த குஞ்சுகளின் மேலேயே காணப்படும். அதை சுற்றிலும் வட்டமிட்டு வட்டமிட்டு கொண்டே இருக்கும். தன் குஞ்சுகளை யாதொன்று தீண்டிவிடாதபடிக்கு அது மிகவும் பத்திரமாய் என்ன செய்கிறது, பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது. பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் எப்படி இருக்கிறவர், ஆதரவாய் காணப்படுகிறது. அடுத்து வேதம் சொல்லுகிறது, அவர் காத்து என்ன செய்வாராம், தப்ப பண்ணுவார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து என்ன செய்கிறவர், ரெண்டு காரியம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தப்ப பண்ணுகிற கர்த்தர். அப்படி என்றால் என்ன, தப்புவிக்கிற தேவன் அவர். வேதத்தில் என்ன வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 9:9-10 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:9 தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அவர் முக்காலத்துக்கு உரியவர். அல்லேலூயா. அருமையானவளே, கடந்த காலமானாலும் சரி, நிகழ்காலமானாலும் சரி, எதிர்காலமானாலும் சரி, அவர் எப்போது நம்ம என்ன செய்கிறவர், தப்புவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனியும் என்ன செய்வார், தப்புவிப்பார் என்று அவரையே. ஹல்லேலூயா. நாங்கள் வேற யாரையும் அல்ல, எங்களுடைய புயபலத்தை அல்ல, எங்களுடைய சக்தி அல்ல, எங்களுடைய உறவினர்களை அல்ல, நாங்கள் யார் மேலதான் நம்பிக்கையா இருக்கிறோம், அவரையே நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அவரையே நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதா. யார் எதை சொன்னால் என்ன, என் தேவர் எனக்கு செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஆயிரங்கள் ஆயிரம் சொல்லட்டும், சூழ்நிலைகளை பார்த்து இது கூடாது என்று சொல்லட்டும், ஆனால் என் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவன், என்ன செய்வேன் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அன்னால் வரைக்கும் என்ன செய்ய வல்லவர், காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். என் தேவன் தப்புவிக்கிறவர். தானியேலை சிங்க கபிக்கு தப்பி, சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்த கர்த்தர். அக்னி அக்னி சுவாலையில தூக்கி வீசியப்பட்டு அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே கர்த்தர் அக்னி சூளையிலே தப்புவித்த கர்த்தர். இன்றைக்கு நம்மை தப்புவிக்க எப்படிப்பட்டவர், வல்லவர். அவர் காத்து தப்ப பண்ணுகிறவர். அடுத்த வேதம் சொல்றது, அவர் கடந்து வந்து என்ன செய்வாராம், விடுவிப்பார். கடந்து வருகிறவர். எப்படி கடந்து வந்தார், அக்னி சூளை 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டது. அங்கே ராஜா உற்று பார்க்கிறான், தீச்சோலைக்குள்ளே போடப்பட்டவர்கள் செத்து மடிந்தார்களோ என்று பார்க்கிறான். ஆனால் அவன் கண்ட ஒரு காட்சி அவனை திடுக்கிட பண்ணிட்டு நடுநடுங்கி போனான். 4வது மனுஷனுடைய சாயல் தேவ மனுஷனுடைய சாயலை போல காணப்படுகிறத கண்டான். அவன் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறத கண்டான். கர்த்தருடைய பிள்ளையே, உன் நெருக்கத்தின் வேலைகளிலே, உன் பாடுகளின் நேரத்திலே, உன் சஞ்சலத்திலே, உன் வியாதியிலே, உனக்கு சரியான ஆலோசனை கிடைக்காத நேரத்தில் கர்த்தரே உன்னை வந்து அவர் கடந்து போய் கடந்து வந்து அவர் என்ன செய்கிறவர், விடுவிக்கிறவராய் காணப்படுவார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தரோ அவைகள் நின்று அவனை என்ன செய்வாரா, விடுவிப்பார். யாருக்குதான் துன்பம் அதிகம், நீதிமானுக்கு துன்பம் அதிகம். நன்றாய் கவனிப்போம், நீதிமானாய் நடந்தால் துன்பம் வந்துதான் ஆகும். ஆனால் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் செய்கிறவர், விடுவிக்கிறவராய் காணும். அவனை அதுல முழுங்கி போக பண்ணுகிறவர் அல்ல, அவனை அழிந்து போக பண்ணுகிறவர் அல்ல, தூக்கி எடுத்து சாட்சியாய் நிறுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார்.
அப்போஸ்தலனாய பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிற அறிவிதமாய் அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன செய்வார்கள் துன்பப்படுவார்கள் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 14:22 வசனத்தில் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன செய்தானாம் புத்தி சொன்னான் இன்னைக்கு விசுவாச ஓட்டத்தை விட்டு ஓடுகிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம் இந்த கொரோனா நாட்களிலே கர்த்தரை விட்டு தூரமாய் போன எத்தனையோ பேர் ஆனால் ஒன்று தேவன் இதுவரைக்கும் நம்ம இதிலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரே இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடும்படிக்கு செய்திருக்கிறாரே எவ்வளவு நல்ல தேவன் அவர் அவரை போல ஒருவர் உண்டா அருமையானே கத்த நீதிமானை பசியினால் என்ன செய்யார் வருந்த விடார் கொரோனா நாட்கள் எத்தனையோ பேர் பசியும் பட்டினியுமாய் காணப்பட்டார்கள் ஆனால் கத்த தம்முடைய பிள்ளைகளை பசியினால் வருந்த விடாதபடி திருப்தியாய் போஷிக்கிறவராய் காணப்பட்டார் ஒரு நாள் அவர்களை கைவிடவில்லையே ஆகியால் இந்த காலை வழியில ஒன்று சொல்லுகிறேன் அவர் பறந்து காக்கிற பட்சிய போல காணப்படுகிறவர் வீட்டில கோழி வளர்த்தவர்களுக்கு தெரியும் அந்த கோழியானது சத்தமிடும் சில நேரங்களில அன்பாய் வந்து சத்தமிடும் எப்போது அதனுடைய சத்தமே ஒவ்வொரு நிமிஷமும் வேறுபட்டதாய் காணப்படும் சில நேரங்கள் சத்தமிடும் போது அது எதற்கு சத்தமிடுகிறது என்று கவனித்து பார்த்தால் தெரியும் ஏதாயிலும் ஒரு புழுவோ பூச்சியோ அல்லது ஏதோ ஒரு ஆகாரத்தை அது கண்டுபிடித்து விட்டால் உடனடியாய் தன் குஞ்சுகளை அது பாசமாய் கூப்பிட்டு அதற்கு என்ன செய்கிறது அந்த இறையை ஊட்டி விடுகிறதாய் காணப்படுகிறது அதே சந்தர்ப்பத்தில் அந்த தாய்க்கோழி சில நேரத்தில் எச்சரிப்பின் சத்தத்தையும் விடும் வானத்தில் கழுகு பறந்து கொண்டிருந்து அது இந்த குஞ்சுகளை தாக்கும்படியாய் எடுத்துக்கொண்டு போகும்படியாய் வருகிறது என்று அறிகிற வேளையில உடனே அந்த எச்சரிப்பின் சத்தமிடும் கோழி குஞ்சானது தன் தாயுடைய சட்டங்களுக்கு இல்லை என்ன செய்கிறது வந்தடை அப்படித்தான் கர்த்தர் எருசலேமை பார்த்து சொன்னார் எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கீழ் சேர்த்துக் கொள்ள வண்ணமாக உன்னை எத்தனையோ தரம் சேர்த்துக் கொள்ள என்ன இருந்தேன் மனதாயிருந்தேன் உனக்கோ என்ன இல்லை மனதில்லாமற் போயிடுச்சு உனக்கு மனதில்லை கர்த்தருடைய பிள்ளையே எருசலேமை அழைத்தார் வா வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று அழைத்தார் எத்தனை பேர் வந்தார்கள் அருமையானவர்களே யோவான் 6 வாசிக்கும் போது இது கடினமான உபதேசம் யார் இதை கை கொள்வார்கள் என்று சொல்லி அநேகர் இடறி போனார்கள் இயேசு தன்னிடத்திலிருந்த மீந்த சீஷரை பார்த்து கேட்டார் நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பிரதியுத்தரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் என்ன இருக்கிறது உம்மிடத்தில் இருக்கிறது யாரிடத்திலயா போவோம் உம்மகிட்ட என்ன இருக்கு நித்திய எப்ப பார்த்தாலும் கண்ணீரை துடைப்பார் பயப்படாதே எப்பொழுது பார்த்தாலும் வியாதியை நீக்குவார் பயப்படாதே என்று சொல்லுகிறவர் அல்ல அவர் நம்முடைய பிரத்யாசை எல்லாம் என்னவென்று சொன்னால் நித்தியத்தை குறித்து இந்த பூலோகத்தில் நாம் இருக்கு வரைக்கும் பாடுகள் உண்டு சஞ்சலங்கள் உண்டு வியாதியே உண்டு வருத்தம் உண்டு ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் துக்கம் இல்லாத மரணம் இல்லாத வியாதி இல்லாத ஒரு நித்தியத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய போகிறோம் பிரவேசிக்க போகிறோம் அதற்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா கர்த்தருடைய பிள்ளைகளே வருகை அது சீக்கிரமாய் காணப்படுகிறது அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார் ஆனாலும் தேவஜனமே நாம் இன்னும் ஜீவனோடு வைத்திருப்பதற்கு காரணம் என தெரியுமா நாம் இன்னும் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இன்னும் நம்மை வைத்திருக்கிறார் ஆயத்தப்படுவோம் வியாதியை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போஸ்தலனாய பவுலடியார் கர்த்தரை பார்த்து 2 Corinthians 12 மூன்று தரை தனக்கு கொடுக்கப்பட்ட முள்ளுக்காக அவர் வேண்டிக் கொண்டார் அவர் வேண்டிக் கொள்ள போதெல்லாம் முதலாம் இசை சொல்லப்பட்டது என் கிருபை உனக்கு போதும் இரண்டாம் இசை ஜெபமணினார் நீங்கும்படிக்கு என் கிருபை உனக்கு
போது. மூன்றாவது சொல்கிறார், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும், என் கிருபை உனக்கு போது. ஏன் சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அங்க ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், நான் என்னை நானே என்ன செய்யாதபடிக்கு, உயர்த்தாதபடிக்கு, மேன்மைப்படுத்தாதபடிக்கு. ஏன் அருமையானே, மற்ற அநேக சீஷர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய சாக்கியம் தனக்கு கர்த்தர் கொடுத்தார். பேதுரு நிருபங்களை எழுதினான். அருமையானவளே, முதலாம் நிருபத்தில் 5 அதிகாரங்கள், இரண்டாவது நிருபத்தில் 3 அதிகாரங்கள் எழுதினார். அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபங்களை எழுதினார். யோவான் அப்போ யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தையும் அவர்தான் எழுதினார். இத்தனை புஸ்தகங்களை எழுதினார். யாக்கோபு நிருபத்தை எழுதினார், யூதா நிருபங்களை எழுதினார். ஆனால் இவள் எல்லாரும் பார்க்கிலும் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைத்ததுமா? சபையை பால்படுத்திக் கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்தது. 14 நிருபங்களை எழுதுகிறவராய் காணப்பட்டார். சபைகளுக்கு நிருபங்களை எழுதி அனுப்புகிறவராய் காணப்பட்டார். எதற்கு? ஒரு நிருபத்தில் ஆகிலும் கர்த்தர் உன்னை சுகமாக்குவார், கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், கர்த்தர் உன் வியாதி நீக்குவார் என்று சொல்லவே இல்லை. வசனத்தை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4:10 வாசிப்போம். ஏனென்றால் தேவா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான், தீத்து கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டான். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். எனக்கு அவன் எப்படிப்பட்டவன்? பிரயோஜனம் உள்ளவன். இருங்க, 13 துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கேயும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல்ச்சர்களையும் நீ வருகிற போது என்ன செய்? எடுத்து கொண்டு வா. அடுத்து சொல்லுகிறார், கண்ணனாகி அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தார். கண்ணனாகி அலெக்சாந்தர் அப்படின்னா என்ன வேலை செய்தா? பொற்கொள்ளன், பொன் வேலை செய்கிறவன். அவன் என்ன செய்தானாம்? அருமையான அப்போஸ்தலனுக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பலன் அளிப்பார். நான் ஒன்னும் செய்ய வேண்டியது இல்லையா? அவர் பலன் அளிப்பார். அடுத்தது, நீயும் அவனை குறித்து ஏன் பேர் சொல்லி சொல்றாரு? அவனை அறிஞ்சு கொள்ளும், இல்லாடி தெரியுமா? இன்னார் வருகிறான், அவனை குறித்து ஜாக்கிரதையாயிரு என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஜாக்கிரதையாயிருப்பீர்கள். இப்படிப்பட்டவனுக்கு நீ என்ன செய்யாதே? வாழ்த்துதல் சொல்லாதே. சொன்னால் நீயும் அவனுடைய பாவங்களுக்கு என்ன செய்வாய்? உடன்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்துல வாசிப்போ, நீ அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய எதிர்த்து நின்றவன். 17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அடுத்து சொல்லும் போது சொல்கிறார், 20 கொரிந்து பட்டணத்திலே இருந்து விட்டான், துரோப்பிமை நிலேத்துவிலே வியாதிப்பட்டவனாய் என்ன செய்து விட்டு வந்து ஜோம் பண்ணு சொன்னாரா? நான் என்ன செஞ்சேன்? ஜோம் பண்ண அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா கர்த்தர் அவனை சுகமாக்க அவரால் முடியும். நான் உட்கார்ந்து அங்கே உபாசம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆண்டவரே சோகமாக்கு சோகமாக்கு. நான் அவனை விட்டு வந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளும் சஞ்சலங்களும் வந்த போதெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனை என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும் ஆண்டவரே, இந்த வியாதி என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குற்றம் சாத்தானுடைய
தூதனாய் காணப்படுகிறதே உமக்கு நன்றி ஆண்டவரே எத்தனையோ பரிசுத்தவான்கள் வியாதியோடு மரித்தார்கள் அவர்கள் எல்லாரும் பாவிகளா லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்திலே சிலுவாவிலே கோபுரம் இடிந்து விழுந்து அங்கே 18 பேர் மரித்தார்களே அவர்கள் பாவிகள் என்று இருந்தாலும் நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே ஆவீர்கள் மனம் திரும்புதல் மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா மனம் திரும்புதல் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆலோசனையை கூறி வந்த கர்த்தர் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா மனந்திரும்பு 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 என்று ஒவ்வொரு சபைக்கும் அவர் ஆலோசனை கொடுத்தார் இந்த காலைவெளியிலேயும் நமக்கு ஒரு எச்சரிப்பு மனந்திரும்பு அருமையான பட்சியானது பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிறவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தையும் கொடுக்கிறார் இவைகளுக்கு விட்டு என்ன செய் விலகி ஓடு யோசேப்பு வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி போனார் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்யுங்கள் விட்டு விடுங்கள் நாம் எதற்கெல்லாம் விலகி ஓட வேண்டுமோ அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் விலகி ஓட வேண்டும் அடுத்த 3 காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிப்போம் ஏசாயா 40 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம் ஏசாயா 40:11 மெய்ப்பனை போல தம்முடைய மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவா என செய்வார் நடத்துவார் அருமையானவர்களே அவர் தம்முடைய ஜனங்களை பிறகே இருந்து காக்கிறவர் பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிறவர் இங்க 3 அவர் மெய்ப்பனை போல என்ன செய்கிறவர் காக்கிறவர் மீப்பன் தன் மந்தையின் மேல் எப்படி இருக்கிறவன் கவனமாய் காணப்படுகிறவன் தாவீதை குறித்து அவன் ஒரு நல்ல மீப்பனாய் காணப்பட்டவன் உத்தரவாதம் உள்ள ஒரு மீப்பன் அவன் தன் சகோதரரை பார்த்து வரும்படி தகப்பன் அனுப்பின உடனே அவன் செய்த காரியம் அதிகாலமே எழுந்து தன்னுடைய தகப்பனுடைய கொஞ்ச ஆடுகளை காவலாளி வசமாய் என செய்து ஒப்புவித்து விட்டு அவன் யுத்தத்திற்கு யுத்த களத்திற்கு நேராய் கடந்து போனவன் அங்கே கேட்கப்பட்ட கேள்வி அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் என்ன செய்தாய் விட்டு வந்தாய் தாவீது கருத்தற்றவன் அல்ல மெய்ப்பன் அவன் மேல் விசாரியாத மெய்ப்பன் அல்ல அவன் விசாரிக்கிற ஒரு மெய்ப்பனாய் காணப்படுகிறான் உத்தரவாதம் உள்ள மெய்ப்பன் அவன் ஆடுகளை யார் வசத்தில் வைக்க வேண்டுமோ அவைகளின் வசமாய் விட்டான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 10 சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னார் முதல் வசனத்தை வாசிப்போமா மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் அவன் கொள்ளைக்காரனுமாய் காணப்படுகிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் ஆட்டு மந்தைக்குள்ளே கள்ள வழியாய் பிரவேசிக்கிற மெய்ப்பர்களும் உண்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல மெய்ப்பர்கள் அல்ல வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் புறவழியாய் அல்ல யூதாவின் நிருபக்காரன் சொல்லும் போது சொல்கிறார் அவர்கள் பக்க வழியாய் என செய்தவர்கள் நுழைந்தவர்கள் பக்க வழியாய் சபைக்குள்ளே நுழைந்தவர்கள் கேட்டுக்கு ஏதுவான போதகங்களை அவர்கள் என்ன செய்வார்கள் போதிக்கிறவர்கள் திரளாய் சொல்லி ஜனங்களை தங்களுக்கு சேர்த்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் வசனம் சொல்லுகிறது இல்லை வசனத்தை விட்டு விட்டு உன்னை சுகமாக்குவார் சுகமாக்குவார் கண்ணீரை துடைப்பார் வேற வேலையே இல்லையா ஆண்டவருக்கு இதான் வேலையா கண்ணீரை துடைத்துக் கொண்டே இருக்கிற வேலையா கண்ணீரை துடைக்கிறவர் துடைப்பார் உண்மைதான் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் ஒரு விசுவாசி இடத்துல போதிக்க வேண்டிய காரியம் என்ன நீதியை குறித்து பேச வேண்டும் ஏன்
யோவா மார்க்கெழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு ஆறு இருபது. ஏமா அங்கிருந்த சத்தம் கேட்காது. அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பமான சொல்லை கேட்டு வந்தான். யோவான் ஸ்நானகன் யார்? யோவான் ஸ்நானகன் யார்? அங்கத்தை கேள்வி நான் கேட்கல. அவன் யார்? வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் காணப்பட்டவன். இயேசு பிறப்பதற்கு ஆறு மாசத்திற்கு முன்பு பிறந்தவன். சகரியா எலிசபெத் ஆகிய ஆசாரிய வம்சத்திலே பிறந்தவன் தான் யார்? யோவான் ஸ்நானகன். யா நீ யாத்ராகமத்தை வாசித்து பாருங்க. ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரம் எவ்வளவு மேன்மையானது என்று உங்களுக்கு தெரியும். கோமேதக கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். 12 விதமான கற்கள் எல்லாம் அந்த பிரஸ் பிளேட்ல மார்பதக்கத்திலே பதிக்கப்பட்டிருக்கும். அவன் போட்டிருக்கிற வஸ்திரமே அவ்வளவு மேன்மையான ஒரு வஸ்திரம். அவன் வஸ்திரத்தின் தொங்கல் எல்லாம் பொன்மணி காணப்படும். எத்தனை பொண்ணு அவன் சுமந்துட்டு வந்தான். அப்படிப்பட்ட ஆசாரிய குடும்பத்திலே பிறந்த இந்த யோவான் என்ன வஸ்திரத்தை போட்டிருந்தான்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் மூணாம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு எழுதின ஒட்டக மயிர் உடையை. அப்ப அவன் தரித்திருந்த உடை என்னது? ஒட்டக மயிரினாலே செய்யப்பட்ட உடை. அவன் சாப்பாடு என்ன? வெட்டுக்கிளியும் ஆசாரியனா இருந்த அவன் சாப்பாடு என்ன தெரியுமா? ஒருவன் கொண்டு வருகிற பலியினுடைய முன்னன் தொடைய அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு பாகமாய் நல்ல மாம்சத்தை அவன் வாங்கி சாப்பிடணும். கத்தர் அவனுக்குன்னு முன்னந்தொடைய வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த ரொம்ப சாஃப்டா இருக்கும். கறி சாப்பிடறவங்க தெரியும். அவன் தொடைய வெட்டினானா இந்த தொடை வேண்டாம் அந்த தொடை தான் வேணும்பாங்க. ஏன்? அதுதான் ரொம்ப நைஸா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஆகாரத்தை அவர்களுக்கு பங்காய் கொடுத்திருந்தும் இவனோ சாப்பிட்ட சாப்பாடு என்ன? வெட்டுக்கிளியும் காட்டுத்தின பிரதிஷ்டை உள்ளவனாய் காணப்பட்டவன். நசரேய விரதம் காத்த மனுஷனாய் காணப்பட்டவன். இவனுடைய குடியிருப்பு எங்கே? வனாந்திரத்திலே. ஜனங்களோடு கூட இல்ல, தனித்து வாசம் அணுகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் அரசாட்சியிலே காணப்படுகிற ஏரோது இந்த ஒட்டகமயிர் தரித்திருந்த காட்டு தேனும் காட்டு வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இந்த யோவான் ஸ்நானகனுக்கு என்ன செய்தான்? பயந்தவனாய் காணப்பட்டான். ஏன் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே பிரதிஷ்டை காணப்பட்டது. இரண்டாவது வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருந்தது. மூன்றாவது வாழ்க்கையிலே நீதி உள்ளவனாய் காணப்பட்டான். ஐயா நீங்களும் நானும் நீதி உள்ளவர்களாய் இருப்போமானால் ஜனங்கள் நம்மை பார்த்து என்ன செய்வார்கள்? பயப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். யோவானுக்கு பயந்தான். அவன் சொற்படியே செய்து வந்தான். அவன் தான் அவனுக்கு ஆலோசனைக்காரனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய நீதி எங்கே? நாம் நீதி உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? தேவன் நீதியை விரும்புகிறவர். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன செய்திருக்கிறீர்? வெறுத்திருக்கிறீர். ஆகையால் உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பாயானால் தோழரை பார்க்கிலும் மற்றவர்களை பார்க்கிலும் கர்த்தர் என்ன தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறவர்? ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். இந்த காலை வழியில நம்முடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு மெய்ப்பனை போல காக்குறாரா? அங்க வசனம் சொல்லுகிறது மெய்ப்பன் எப்படி காக்குறானாம்? தம்முடைய ஆட்டுக்குட்டிகளை புயத்திலே சேர்த்து
அடுத்தது தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை என்ன செய்வாராம் மெதுவாய் நடத்துவார் இந்த பாஸ்க்கு நடத்துறதுக்கே தெரியலையா அவர் எப்ப பார்த்தாலும் எதியோன்னு சொல்லிட்டு இருக்கார் இந்த போதருக்கு தெரியாது நாங்க பண்ற பிரசங்கம் பாரு எப்படி இருக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே ஒரு மேய்ப்பன் என்கிறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்க ஆயத்தம் உள்ளவன் இயேசு சொன்னார் நானே ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் தாவீது நல்ல மேய்ப்பன் ஒரு சமயம் அவன் ஆடு மேய்த்துக் கொண்ட போது சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்துக் கொண்டது அது தொடர்ந்து போய் அந்த வாய்க்கு அதன் ஆட்டுக்குட்டியை செய்தேன் தப்புவித்தேன் தப்புவிக்கிற மெய்ப்பனாய் காணப்படுகிறான் இன்றைக்கு எப்படிப்பட்ட மெய்ப்பர் இருக்கிறார்கள் தெரியுமா எரேமியாவின் புஸ்தகம் 23 முதல் வசனத்தை வாசிப்போம் எரேமியா 23 முதல் வசனம் என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு மந்தையை என்ன செய்கிறவர்கள் சிதறடிக்கிறவர்கள் அப்போஸ்தலனாய பவுல் எபேசு சபையாரை பார்த்து விதமாய் சொன்னார் நான் போன பின்பு கொடிதா மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும் வசனத்தை வாசி 20 அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 20 வாசிப்போமா 29 வசனம் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் என்ன செய்யும் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலரை எழும்பி சீஷரை தன்னிடத்தில் எடுத்துக் கொள்ளும்படி தாறுமாறானவைகளை என்ன செய்வார்கள் நாங்க ஊழிய செய்யறோம் பாத்தியா நாங்க வேலை செஞ்சுக்கிட்டே ஊழிய செய்யறோம் இவரு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆனா நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரு காணிக்கே தசம பாகம் கேட்கிறாரு பவுல் அப்படியா ஊழிய செஞ்சான் பவுல் வேலை செஞ்ச ஊழியம் செய்யலையா வாசிங்க இப்போ வசனத்தை அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 18 3 வசனத்தை வாசிப்போம் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தார் ஒரு யூதனுக்கு படிப்பு மட்டுமல்ல நியாயப்பிரமாணத்தை கற்பது மட்டுமல்ல ஒரு தொழிலையும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் பவுல் அந்த தொழிலை அறிந்திருந்தான் ஆகினால் அந்த வீட்டில் அவர்களுக்கு பாரமாயிராதபடி அவர்களுக்கு கொஞ்ச காலம் என்ன செய்தான் அந்த தொழிலே உதவி செய்கிறவனாய் காணப்பட்டான் ஆனால் அவருடைய பிரதானம் என்ன கிறிஸ்துவை பிரசங்கிப்பதே ஓய்வு நாள்தோறும் ஜெபாலயத்துக்குள்ள பிரவேசித்து அவர்களுக்கு பிரசங்கம் செய்கிறவனாய் காணப்பட்டான் நான் வேலையும் செய்வேன் ஊழிய செய்வேன் இல்லை வேதம் சொல்லுகிறத சற்று கவனித்து பாருங்கள் தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் 2 தீமோத்தேயு 2:2 2 தீமோத்தேயு 2:2 தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் பண்ணினவனுக்கு எழுதி ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க 2 தீமோத்தேயு 2:2 வாசிப்போம் தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் அவன் சிக்கிக் கொள்ள மாட்டான் மிலிட்டரியில் இருக்காங்கன்னா துப்பாக்கி தூக்கி அங்க எல்லையில காவல் காத்து கொண்டு இருக்க வேண்டும் ஆனால் அதைத்தான் செய்யணும் வேற அங்க போய் பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாது அதத்தான் இங்க சொல்றார் தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் என்ன செய்ய மாட்டான் சிக்கிக் கொள்ள மாட்டான்
But Pilepukadutha Aluval or Uriakar Sidan and all Avanadilena Sidan Sikundan Lava Medicida in Lava the Sambari Kapar and Katharikai Padu Seikenele Manamille Armianle. They would have wounded him in the Sadan Manadale. A post night Paul, a lovati, witty, Katharik Padu Seik Katandavan. Ainatan, Avari Kurit, the Katare Sajurta, Avan Yenuri and Amaturkai, Yavadawai, Padu, but a world in the Avakanes in the recreate, Sully recreate. Niguriana Sadanam and Chikranga, or Anjiver Putti Della Hulna, Pandri Jomana, Naprasanga, Niprasanga, Apudile, Avan Atumakurka in a cigaravan, Uttarawa the Mandaravan, Vasanatawasipo, Ebrekur the Nirubo, Padimunda Madiharo. Vasipoma, Ebreer Kilinirubo, Padimunda Madiharo, Padaneda was an only Nadatuver, Muratuma Kilkahe, Uttarawa, the Pandigrav Lai, Vilitrikravalana Padinal, our Dukatode Alle, Sandoshatode, are they say you, Badiki, I will kill Padin the Adang. The Gadanga than La Wadi Prince Nala the Catherine Stotro. Where the inner Sulu the Ungla Nadatuka River Gay, Ungla Kirkai, our inner Sailor Gay, Uttarawa the Mundi River Gay. Namade Sabele Yarakure, Yaranuti, I'm by the Birk Miller Crow. The Yaranuti, I'm by the pair of the pair of you. Sully, Sully Joe Monito. Yerga Tambi. Manikandan Sachi over Jabatilum, Yelardi a pair of Sully, Sully, in a save, Joman, Andore, Innar, 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 Sabaki Varanglo, Verlio, or a pair of Sully, Sully, Joman, and over the Lopoi, our Vita Joman in the Alasi, and the Vitari Marakarilla Armianus, Philomena, Sivitic Pacatle, or Kudumberki, the playing Joman, a Kundundundan, a Salvar in Vandargi. And the pillar of the pair in the Maracla, Varshini, Germany Kundurkri, Yendaka, Yur Nali, Kataravalina Siva, Rakshipa. Yes, Uttarawa, the Minkaila, Opukuka, the Atuma Kurukai, over Nalan and Jibikere and our Lukai, Kalilu, Malilu, Nantunga, Nereme, Kurim, Vitamatu, India, in the Dinsukwan, the cooking game, Katuli Samothro car with Jibikere, Armianale. And kadang kadang nanti lo rumba bara pete, ratri neeratile, kadang de wara nyai cikarame. Yen de teriye bula rumba bara ma irundu. Nanti prasangat emuri tu bote biitu kadang de poy kujene eram saindu undurunde. Katere noor bule chunna, andubre, yane yane noor chunna karya. Ni chinna panaya ubi par indichu. Nanti udane tambi de katte, tambi erkneve nanti sekata pa menda par, yella edatile neerke. Corona irki, renda. Anak awan marukamal sunan. Ninggal seri sulugri irinan marugre. Nangal kurumamai poy abade partundo. Al sulumoi sunar. En kalgil yani kalle pol wingi poy. Adalende rattam karugar karupai payindu andade. Ayah ipolu tu paringil ninggal jebit taparagi. Katterin kalgil ini seider kira kari itu paringil sunar. Sumbi poy. Matra kalle pol kahana putu. Yen ini sulugre, orang orang atmau kai utterawa adam mandhiravan khatrodi uriye kar. The kali buli le bondu umur gucchulatto. Meipanodiye kuralin satta takirat, kirupuri damane pinselvo manal, nitiyatu mule nam pravesi ke muriyo. Nann kadai isya bolle chuli nann muri kren. Yesaya narpati onbadu padanai indi. Yesaya narpati onbadu padanai indi. Narpati onbadu padanai ini. Stri anavil tan karpatin palagan ke rangga amal. Tan palagan ini maranda marappalo. Aval maranda alu. Parangge stri anavil tan karpatin palagan ke nasi walo. Marappalo marappala. Patthu madam subandad. Sadaan kariya malle. And the Vedane,
Purvela the Moon Gilovo, Nalu Gilovo, Waitla, Tani Road, Kuda, the Kuranda in a cigarette, Karpa Pegula, Karnapur, Tuki, Sumakar, Sadan, Avelele. A pretty summoned away than Karpatin Palagan in a Sivalo, Marapalo. Our Marandalo, Nan in a Siamate, Tayapo, La Katanami Kakara. ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன் பிள்ளை எதற்காய் அழுகிறது என்று சொல்லி பால் கொடுத்து பார்ப்பால் அப்படியே அழுதால் பிள்ளையுடைய வஸ்திரத்தை கலட்டி போட்டு திருப்பி திருப்பி பார்ப்பால் என்றால் ஏதோ ஆகிலும் ஒரு சின்ன எறும்போ பூச்சியோ அதை கடிக்கிறதோ என்று சொல்லி நன்றாய் உதறி பார்த்து அந்த பிள்ளையின் மேல் கருத்துள்ளவளாய் காணப்படுகிறாளே இந்த காலையிலே நம்மை கருத்தாய் காக்கிற ஒரு ஒரு தகப்பன் தாய் நமக்கு உண்டு வேதம் சொல்லுகிறது சற்று கவனியுங்கள் ஏசாயா 66 13 வாசிக்கும் போது ஒரு தாய் என்ன செய்வாளா தேற்றுவது போல தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் 12 வசனத்தை வாசிப்போம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் இதோ சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போல ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவோ அவளிடமாக பாய்கும்படி செய்கிறேன் அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் முழங்காலில் வைத்து என்ன செய்வீர்கள் தாளாட்டப்படுவீர்கள் தாய் என்னெல்லாம் செய்கிறான்னு இங்க வசனம் சொல்கிறது நல்ல கவனிங்க அவள் தேற்றுகிறவள் மட்டுமல்ல அவள் இடுப்பிலே வைத்து என்ன செய்கிறவள் வயிற்றுல சுமந்துட்டு இருந்தா இப்ப பாரமான அந்த குழந்தை பிறந்து இப்பொழுது ஒரு பருவம் ஆகிவிட்டது ஆனாலும் இடுப்பில் அவள் என்ன செய்கிறாள் தூக்கி சுமக்கிற பாரம் என்று அவள் எண்ணுகிறது இல்லை அடுத்தது முழங்காலில் வைத்து என்ன செய்கிறாளாம் தாளாட்டுகிறாள் சின்ன குழந்தையா இருக்கும் முழங்கால காலில் படுக்க வைத்து தாளாட்டுகிறத நாம் பார்க்கிறோம் அருமையானே ஒரு தாய் செய்கிறது போல கத்தர் செய்கிறவராயிருக்கிறார் ஒரு அருமையான தாயை இந்த காலை ஒளியில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2 2 வசனத்தை வாசிப்போம் யாத்ராகமம் 2:2 அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் என்ன செய்தார் ஒளித்து வைத்தார் ஏங்க ஒளிச்சு வச்சா வசனத்தை பாருங்க வசனம் இப்படிதான் சொல்கிறது 22 அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன செய்தான் கட்டளையிட்டான் பிறந்தது என்ன பிள்ளை ஆண் பிள்ளை பிள்ளை பிறக்கும் போதே என்ன செய்யும் தெரியாதா உங்களுக்கு என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க லேபர் ரூமுக்கு வெளியே இருக்கிற ஆம்பளை ஆட்கள் சொல்றாங்க குழந்தை அழுகுது பிறந்துருச்சுன்ட்டு ஆனால் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க வாய் திறந்து அது முதலாவது செய்கிற காரியம் என்ன அழுகல என்ன சொல்லுவோம் அழுகல என்ன செய்வீங்க கிள்ளி பார்ப்பாங்க ஏன் வழியில் என்ன செய்யும் அப்படி ஆளுகள் என்ன செய்வீங்க உடனே தீர்மானம் பண்ணிடுவீங்க இது என்ன குழந்தை ஊமை அப்படிதானே ஊமைன்னு நிச்சயம் பண்ணிடுவோம் பேச வராதுனால நல்ல கவனிங்க இந்த காலையில நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பிள்ளை அழுதுருக்கும் எல்லாம் செஞ்சிருக்கும் ஆனால் அந்த பிள்ளை அழாதபடிக்கு அவருடைய தாய் எவ்வளவு பத்திரமாய் கண்ணு கருத்துமாய் காத்தார் அது ஒரு நாள் 2 அல்ல எத்தனை மாதம் 3 வேதம் என்ன சொல்கிறது எபிரேயர் 11:23 வசனத்தை வாசிப்போம் எபிரேயர் 11:23 நான் முடிக்கிறேன் சீக்கிரமாய் மோசே பிறந்தபோது தாய் தகப்பன்
அவருடைய தாய் தகப்பன்மார் அவருடைய அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கும் பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒளித்து வைத்தார்கள். எதினாலே? விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும். ஆண்டவரே, நாங்க உம்மதாயா விசுவாசிக்கிறோம். இந்த குழந்தை என்ன செய்யக்கூடாது? அழவே கூடாது. விசுவாசம் ஒருவனுக்குள் இருக்குமானால் அது செய்கையின் மூலமாய் வெளிப்படும். அடுத்த வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 7:20-21 வசனம். அப்போஸ்தலர் 7:20-21. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து மூன்று மாதம் அளவும் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். வேற ஊருக்கு கொண்டு போகல, எகிப்தை விட்டு. எகிப்திலேதான் தன் தகப்பன் வீட்டு என்ன செய்தான்? கோசே நாட்டிலே வளர்கிறவனாய் காணப்பட்டார். ஆனால் வளர்க்கப்பட்டது எதினாலே? விசுவாசத்தினாலே. அருமையானுள்ளே, அந்த விசுவாசம் எல்லாவற்றையும் சாதிக்க வைத்தது. பெற்றோருடைய விசுவாசம் பிள்ளையுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்போ நல்ல ஒரு தாய், விசுவாசம் உள்ள ஒரு தாய் மோசேக்கு கிடைத்தபடியினால அவள் வளர்க்கும்படியாகவும் அவள் நியமிக்கப்பட்டாள். அப்பொழுது அவள் போதித்த வசனமெல்லாம் என்னதான்? விசுவாசம். ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று எப்போது என்ன செய்தவள்? போதித்து கொண்டு வந்தவள். ஆகையினால அவள் எதற்கு என்ன செய்யல? பயப்படவே. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி? அருமையான தீமத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அந்த விசுவாசம் உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் கண்டு அந்த விசுவாசம் முந்தி நினைவு கூர்ந்து முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகி லோவிசாளுக்குள்ளோ பின்பு உன் தாயாகி ஐனிக்கையாளுக்குள்ளோ இருந்தது, நிலைத்திருந்தது. அது இப்பொழுது உனக்குள்ளும் இருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன விசுவாசம்? மாயமற்ற விசுவாசங்க. மாயம் பண்ணுகிற விசுவாசம் அல்ல, மாயமுள்ள விசுவாசம். மாயமற்ற விசுவாசம் உன் பாட்டி கிட்ட உன் அம்மா கிட்ட இருந்துச்சு, அது இப்ப உங்ககிட்ட இருக்கிறது என்று என்ன செய்திருக்கிறேன்? அதனால் தான் அருமையான பவுல் சொன்னார், நிச்சயம் இல்லாதவனாய் ஓடு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி நியாயாதிபதியாக கர்த்தரின் நாளிலே அதை எனக்கு என்ன செய்வார்? தந்துடுவார். எனக்கு மாத்திரம் இல்ல, பிரசன்னமாவதில் விரும்புகிற யாவருக்கும் கர்த்தரின் நாளில் என்ன செய்வார்? தந்துடுவார். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள். நீதிக்கென்று விதை விதையுங்கள். நீதிபரராக இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருங்கள். நம்முடைய தலைகளை தாழ்த்துவ கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வழியில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறையா கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நீர் எங்களை உம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டு எங்களை பிறகே பாதுகாக்கிறவராயிருக்கிறீர். மாத்திரமல்ல கர்த்தாவே, ஒரு பட்சியை பாதுகாக்கிற ஒரு பட்சி தன் கர்த்தாவே குஞ்சுங்களை பாதுகாக்கிறது போல பறந்து காக்கிற பட்சியை போல நீர் காணப்படுகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மெய்ப்பனை போல எங்களை காக்கிறீர் ஆண்டவரே. மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒரு தாயை போல எங்களை காக்கிறீர். இவ்விதமான பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறபடினாலே நாங்கள் ஒரு காலம் இடறி போக மாட்டோம், ஒரு நாள் நாங்கள் வழிதவறி போக மாட்டோம். நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.